excuse me. சொல்லுங்க மேடம். ஆக்சிடென்ட் ஆன பார்வதி எங்க? எங்க இருக்கா? உள்ள ஐசியூல இருக்காங்க. அந்த சைட் போணுமா? ஆமா. Thank you. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா டாக்டர்? என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? இப்போ பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனடியா பிளட் கொடுத்தே ஆகணும். அகிலாண்டேஸ்வரி மேடம் வந்துட்டு இருக்கதா சொன்னாங்களே, வந்துட்டாங்களா? இல்ல டாக்டர், இன்னும் வரல. இப்போ வந்துருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க டாக்டர். வரட்டும் வரட்டும், நானும் அந்த போலி அகிலாவை பார்த்து கையும் களவுமா பிடிக்கதான் காத்திருக்கேன். டாக்டர், அம்மா வராங்க, அம்மா வராங்க. இவ என்ன ஒரிஜினலா இல்ல போலியா? டாக்டர், என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா பார்வதிய மட்டும் எப்படியாவது காப்பாத்திடுங்க. சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க மேடம், வாங்க மேடம். என்ன இவ இவ்வளவு தைரியமா வந்து ரத்தம் கொடுக்கறேன்னு உள்ள போறா? அப்படின்னா இவ என்ன ஒரிஜினலா? எப்படி திடீர்னு வந்தா? டாக்டர், சிஸ்டர், சீக்கிரமா ரெடி பண்ணி ஓகே டாக்டர், ப்ளட் கொடுக்க போறோம். ரெடி பண்ணி சீக்கிரம் போங்க சிஸ்டர், நீங்க நம்ம சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. கம் ஆன் குயிக் பாஸ். உள்ள பாத்தீங்கல்ல, அவ குணமாயிடுவாள்ல? பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது சுந்தரம், அவ நல்லபடியா குணம் ஆகித்தான் தீரணும். நீ தைரியமா இரு. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? பிடிக்கிறது தேனுங்கா, இந்த விஷயத்தை புவனேஸ்வரி அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமுங்களா? ஆமா முருகேசா, என் போனை எடு. ஆமாம், என்கிட்ட தானுங்கா இருக்கு. ஏனுக்கா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குங்கா, ஃபுல்லா சார்ஜ் இருந்ததுங்க, அப்புறம் எப்படிங்கா சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? நீ ஆன் பண்ணி பாரு. ஆன் ஆயிடுச்சு. ஏனுக்கா, ஆதியும் உங்க ஃபோனுக்கு ஃபோன் பண்றாருங்கா. ஆதியா? ஆமாம்க்கா, பேசுங்கா. மேடம், மேடம், அவர் இன்ஸ்பெக்டரே வெளியில் நிக்கிறாருங்க, யாரோ கூட போன்ல பேசிட்டு இருக்காருங்க. அக்கா பேச ஆதி. அம்மா, ஆதி, என்னாச்சு, என்ன சொல்லு? பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? டாக்டர் என்ன சொல்றாங்க? ஜிஎம் ஹாஸ்பிட்டல்மா. பார்வதிக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கிறதால உடனே பிளட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. பார்வதிக்கு
பாம்பே பிளட் குரூப் ரத்தம்ங்கிறதுனால கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்கம்மா. ஒருவேளை பிளட் கிடைக்காம போனா பார்வதி நிலைமை ரொம்ப மோசமாயிடுமா. இப்ப என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஆதி ஆதி, பார்வதிக்கு எதுவும் ஆகாது, நான் அங்க வரேன். நீ தைரியமா இரு. எனக்கும் பார்வதிக்கும் ஒரே பிளட் குரூப் தானே, நீ மறந்துட்டியா? ஐ வில் கம், நான் பார்வதிக்கு பிளட் கொடுப்பேன். மேடம், யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அது வந்துங்க ஏட்டையா, அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க, நீ பாத்துட்டு இருக்க? சார் இன்ஸ்பெக்டர், இப்பதான் சார் போன வாங்குனதுங்க. அதானங்க அக்கா, நீ சும்மா இருக்கியா? இல்ல முருகேசா, சட்டப்படி ஒரு போன் எல்லாருக்கும் அலௌடு தான். ஆமா, நம்ம ஒரு போன் கால் பேசிட்டே இருந்தா உன்னை இதுக்கு உள்ள வச்சிருவேன். யோ ஏட்டே, எஃப்ஐஆர் போடாச்சா? போட்டாச்சு சார். அவங்கள கூட்டி போய் லாக்அப்ல வை. ஐயோ, லாக்அப்ல வேணாமங்க, இங்க அந்த பெஞ்ச் மேல உட்காரவேங்க. போடுங்க, பேசிட்டே இருந்தா ஓ மேல எஃப்ஐஆர் போடுறேன், ஜாக்கிரதை. யோ, நம்ம உள்ள உட்காரவையா? எனக்கு இந்த இன்ஸ்பெக்டர் உங்கள லாக்அப்ல வைங்கறங்க, நீங்க சும்மா இப்ப அதெல்லாம் விடு முருகேசா. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். இப்ப நீ முதல்ல புவனாக்கு போன் பண்ணு. போன்ல பதட்டமா பேசுனீங்களா? ஆதியே என்ன சொன்னாங்க? நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லு. நான் எப்படியாவது பார்வதிய பாக்கணும். அவளுக்கு ஏன் பிளட் குரூப் தான் சேரும். நான் பார்வதிக்கு பிளட் கொடுத்துதான் ஆகணும். நான் ஆகா கிட்ட சொல்லி போடுறேனுங்க. மேடம் வாங்க. மேடம் மேடம் வாங்க. மேடம் தெரிஞ்சு போச்சா? அகிலா, எனக்கு நான் முருகேசன் பேசுறேன்க்கா. அட முருகேசா, நீ அகிலா போன்ல இருந்து பேசுறியா? போன அகிலா கிட்ட கூட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ, அதை எனக்கா கேக்குறீங்க? அகிலாக்காவ போலீஸ்காரங்க கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கானுங்கா. அட, என்ன ஓலர்ற? அகிலா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்கா? அதை ஏன்கா கேக்குறீங்க? கரகம் சரியில்லைனா கால் கடியில நிக்கிற கட்டரம்பு தான் காலால நம்ம கால ஏட்டி ஏட்டி உதைக்குமாமாங்க. அது கணக்கா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ராகவையா தானுங்கா? ராகவனா? அவன் என்ற பண்ணா? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ஆமாமுக்கா, அந்த படுபாவிங்க கூல் ட்ரிங்க் கம்பெனி காரங்க இருக்கானுங்க இல்லைங்கா, அவனுங்க நம்ம ராகவிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு பையனுறைய அம்புட்டு பணமுங்கா. அது எப்படியோ நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டானுங்கா. ராகவனுக்கு என்ன புத்தி? இப்படி எல்லாம் போதும். இப்ப அகிலாவை எப்படியாச்சும் அங்கிருந்து காப்பாத்தி ஆகணும்டா. ஆமாமுக்கா, அதை விட முக்கியமான விஷயம் இருக்குதுங்கா. நம்ம பார்வதி அம்மன் இருக்காங்க இல்லைங்கா, அந்த அம்மனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்களாமாக்கா. ஆதியையோ போன் பண்ணி அகிலாக்கா கிட்ட சொன்னாருங்கா. அதுவும் இல்லாம இந்த பார்வதி அம்மனுக்கு ஏதோ அது ஏதோ சொன்னாங்களேக்கா. ஆமாமுக்கா, இந்த பாம்பே பிளட். ஆமாமுக்கா, அதுதான் கொடுக்கணுமாமுக்கா. அதே ரத்தம் தான் நம்ம அகிலாக்காவுக்கும் இருக்குதாமாமுக்கா. இப்போ அகிலாக்கா எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போய் பார்வதி அம்மனுக்கு அந்த ரத்தத்தை கொடுக்கணுமாமாங்கக்கா. இப்போ இங்கே அகிலாக்கா வர ஸ்டேஷனில் பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்களக்கா. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலீங்கக்கா.